உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசரா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று பல மொழிகளில் 60க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசரா. கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார், தெலுங்கு பட உலகின் சூப்பர் ஸ்டார்களான என் டி ராமாராவ், ஏ நாகேஸ்வர ராவ், தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்று வரை விளங்கி கொண்டிருக்கின்ற கமல்ஹாசன் ஆகிய அனைவரோடும் பணியாற்றிய பெருமை இவருக்குண்டு. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த சினிமா உலகிலே பயணித்து கொண்டிருக்கின்ற சிங்கீதம் ஸ்ரீனிவாசரா தேசிய விருது உட்பட பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். வணக்கம். வணக்கம். சினிமால எங்க உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? அது முதல்ல இருந்து நான் வந்து ஒரு மோர் தென் ஒரு ஆக்டிங், அதெல்லாம் சின்னதாக ஸ்கூல் காலேஜ்ல டிராமா ஆக்ட் பண்றது எல்லாம் பண்றாரு. எனக்கு ரைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து நிறைய பிளேஸ் எழுதினேன், அப்புறம் நிறைய இந்த சுதந்திரா இந்த மேகசின்ஸ்ல எல்லாம் கதையெல்லாம் எழுதினேன். ஒரு ரைட்டர், இந்த ரைட்டர் வந்து அப்படி ஒரு பிக்சர் பண்ணாக்க எப்படி சொன்னாக்கா, ஒரு போத்தனார் ஒரு படம் பார்த்தேன், பார்த்தாக்கா ஒரு படம் பார்த்தாக்கா அந்த பிக்சர் அப்படியே பிக்சர் எப்படி இருக்கோ ஒரு சொல்ற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருந்தது. பார்த்தா மியூசிக் டேஸ்ட் இருக்கு, மதர் வந்து மியூசிக் நாலேஜ் இருக்கு, அது எல்லாம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படியே ஆர்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்றேன், இதெல்லாம் இருக்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில டைரக்ட் பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு. பட் யாரும் எங்கே தெரியாது. கிராஜுவேஷனும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் கேவி ரெட்டியா இருக்கிற ஒரு லெட்டர் கொடுத்தாருப்பா, மீட் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணாரு, இது வேண்டாம், இது சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாம் வேண்டாம், வேலை வேணும்னு. அவர் டீச்சராக வர ரெண்டு ஆஃப் இயர்ஸ் எல்லாம் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து இல்லை சார் நான் இங்கே பண்ணோன்னு சொன்னாக்கா கடைசியில் இம்ப்ரெஸ் ஆகி டெஸ்ட் போட்டு மாயாபஜார்ல என் டி ராமராவ், ஏ நாகேஸ்வர ராவ், ஜெமினி நேசன், சாவித்ரி, ரங்காராவ்னு பல நட்சத்திரங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, எப்படி இருந்தது? சாவித்ரி அவர் என்ன டைமிங்னா, அவருக்கு ஹரிபாபு மேக்கப் ஆர்டிஸ்ட், அவர் டி நகரில் இருந்தார், அவருக்கு கியூ அவங்க சாவித்ரி அம்மா, கிருஷ்ணகுமாரி, நேற்று அவர்கள் கியூ, யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவரு ஸ்ட்ரிக்ட். அந்த டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் எப்படி பேஷண்ட்ஸ் அலோ பண்ணுவாங்க, அப்படி நீ நெக்ஸ்ட் 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 கூப்பிடுவாரு, எல்லாரும் அப்படியே போவாங்க. அது ஃபஸ்ட்டு யார் பண்ணாங்க அவருக்கு தான், கிருஷ்ணகுமார் அம்மா, சாவித்ரி அம்மா ரெண்டு பேர் கார்ல ரேஸ் பண்ணி முன்ன ஃபர்ஸ்ட் வரத்துக்கு ட்ரை பண்ணுவார் ரெண்டு பேர். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட்டு 9:00 அங்கே இருக்கணும். அப்போ வேறு அந்த ஃப்ளைஓவர் இல்லையே, ஒரு லெவல் கிராசிங் இருந்தது, அது ஒரு ட்ரெயின் வந்தாக்க எல்லா கார்ஸ் அங்கே ஸ்டாப் ஆகும், அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஸ்டில் நாங்கள் கிருஷ்ணார்ஜுன யுத்தம்னுட்டு ஹோகனைக்கல்ல அது காஸ்டியூம் பிக்சர் மைத்தாலஜிக்கல், அங்கே ஹோகல பி சரோஜாதேவி ஐநாயகர் சாங்ஸ் கிடைக்கணும், அங்கிருந்து அங்கே கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கிடையாது, இருக்கும் தர்மபுரியில் இங்கிருந்து இங்கே காரில் போகணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்வான்ஸ் காரில் போகணும், அங்கேருந்து பிறகு லொக்கேஷன் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக், இதுக்கு அங்கே 8:00-7:30 சன்லைட் வரும், அங்கே இருக்கணும்னாக்கா 3:00 கிட்ட குளிச்சுட்டு மேக்கப் பண்ணி காஸ்டியூம்ஸ் எல்லாம் அங்கே இருந்து கரெக்டாக 6:30 வந்தாக்கா ஒரு ரிஹார்சல் பண்ணி சன்லைட் வரப்போ யூஸ் டு டேக் தி ஷாட்.
லொக்கேஷன்ஸ் ஆல்சோ. நாங்கள் வந்து கமல் கோஷ் அதுக்கு கேமராமேன், நான் கமல் கோஷ் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர் கேவரிடியார். போனால் இந்த இடத்துல இது லைட்டிங் கனெக்ட் ஆகிடும், இந்த டைமில் எடுக்கணும், 9:00 to 10:00. நான் வந்து ஒரு ஏரோ மார்க்ஸில் ஒரு கார்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், நெயில்ஸ் பேக். அங்கே வந்து ஒரு செடிக்கு அதை ஆடை போட்டு இங்கே இந்த ஷார்ட் அங்கே எடுத்துருக்கேன். 10:00 அங்கே வந்து இது 10 AM, இது 10:50 AM, இது 11:30 AM. சூப்பர். அந்த அதே டைம்ல அனதர் வண்ணம் மிந்துல அது பெரிய லைட்டிங் சேஞ்ச் ஆகாது. 4 months, 5 months ஆனால் அந்த லைட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு 1 month பெரிய பெருசாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த லைட்டு அதே கரெக்டாக ஸ்பாட் பண்ணி அங்கே வைக்கும். அவ்வளோ பிளானிங், ட்ரெமெண்டஸ் பிளானிங். பிளானிங் தான் மெயின் அதுக்கு, அந்த பிகாஸ் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஸோ ஒர்க்கு வந்து கிரியேட்டிவ் ஒர்க்காக ஆகி போச்சு. அது எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் மெயின். இப்போ அங்கே கிரியேட்டிவ் ஆனாக்கா கன்ஃபியூஷனும் ஹாஃபாக இருக்கும். ப்ராடக்ட் பாதி பாதி அது கரெக்டாக இருக்காது. ஃபுல்லாக பிளான் பண்ணாதான். அதான் ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ 1 year, 2 years பிளான் பண்ணி படம் எடுக்கிறது 3 months எடுக்கிறாங்க. பிளான் பண்ணுறது தான் இது, பிளான் பண்ணுறது 3 months, எடுக்கிறது 3 years தான் இருக்கு. மாயாபஜாரில் கடவுத்கஞ்ச நான் நடித்தவர் எஸ் வி ரங்காராவ். ஆமாம். அவரை பற்றி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது. எஸ் வி ரங்காராவ் எப்படிப்பட்ட நடிகர்? அவர் ஒரு நேச்சுரல் ஆக்டர்னா அப்படின்னா ஒரு கேரக்டர். அவருக்கு அதை மேலே ஸ்டடி எல்லாம் பண்ண மாட்டார். அவரோட நான் பார்த்தது இல்லை அவர் என்ன கேரக்டர் இப்படி அப்படி அதுவும் இல்லை. இந்த கேரக்டரில் அந்த மைண்டில் போகும், உடனே அந்த கேரக்டர் ஆகும். ராட்சசானாங்க, ராட்சசாக ஒரு ஒரு ஃபாதர், ஒரு ஒரு கைண்ட் அப்படி ஆனது ஆவார். ஒரு இன்னும் ஒன்றே தெரியாத அப்பாவை போல இருக்கவனா அப்படி ஆவார். ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஸ்ட்ரிக்ட். அப்படி அவர் ஒரு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு தெரியாது. அதுக்குள்ளே எல்லாம் பேசிட்டு இருப்பார், ஜாலியாக பேசிட்டு இருப்பார். அந்த கேமரா கூட வந்தக்குள்ளே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் ரொம்ப கிரேட். எல்லாரும் அப்படி தான் இருக்கேன். நீங்கள் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்ககிட்ட நல்லா பழகுவாரா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ராமாராவ், நாகேஸ்வரர், சகேஸ்வரர், சாயித்ரம் எல்லாம். ஏன்னாக்கா டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கான்டாக்ட் ஜாஸ்தி. அவர் தான் ஸ்கிரிப்ட் கொண்டுறது, என்ன காசு ஜோக்ஸ் அடிக்கிறது. எனக்கு கேவிரெடி யார் யாருக்கே போது ஃபிலிம் காங்க மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் யாரும் பார்க்கக்கூடாது. அவர் தான் பார்க்கணும். அவரு ப்ரொடியூசரு, அசிஸ்டன்ட்ஸு, கேமராமேன் அவர் தான் பார்க்கணும். ஆர்டிஸ்ட் யாருக்கு அவருது? இப்போ முதல் ஆர்டிஸ்ட் தான் பார்க்குறாரு எல்லாருக்கும் பண்ணாலே. ஸோ அவரு, ஸோ அது பார்க்கணும். அப்போ எஸ் வி ரங்கராவுக்கு ஸ்ரீவாசரா வருவாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, கொஞ்சம் மேக்கப் ரூம்ல எப்படி, ஜாலியாக இருந்தது நல்லா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை சாவித்ரி இல்லையா? எல்லாம் எல்லாரும் எல்லாரும் பிடிக்கவும் எல்லாம் ஒரு 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 டைப்பு சாவித்திரமானாக்க அவர் அது அந்த அது 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 கேரக்டர்ஸ் அது அது ஸ்பெக்டிங். அது ராமராவராக கிருஷ்ணானாக்க நாகேஸ்வரனுக்கு அந்த டிசிப்ளின். அப்புறம் நாகேஸ்வரராக இப்போ நான் வந்து லேட்டர் டைரக்டர் ஆனப்புறம் இயர்ஸ் நாகேஸ்வரர் படம் பண்ண ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் வந்து மார்னிங். அவர் ஓல்டு கெட்டப் பண்ணி இருந்தது டபுள் ரோடு. சார் மார்னிங்கு சன்லைட் கரெக்டாக இருக்கும், 7:00 எல்லாம் நாங்கள் கால் ஷீட் போடலான்னு சொன்னேன். 7:00 சொன்னேன். ஆமாம் சார். சரி, அவர் 5:00 வந்துட்டு வேக்கப் போட்டு நான் அனுப்புறேன் ஸ்டுடியோ. போகும்போது அந்த தாடி வீடியோவில் அந்த கார்டனில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு அவர் வந்தார். அப்புறம் நான் போனேன். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ஸ் வந்தார். அப்புறம் 7:30, 8:00 வந்தார். சார் என்ன சார், நான் 7:00 வந்தேன், யாரும் வரலன்னு சொன்னேன். ஸ்ரீவாசராவ், நான் உனக்கு சொல்ல நினச்சேன் பட் சொல்லல. எனக்கா நீ அந்த காலத்தில் 7:00 எனக்கு 7:00 நினச்சிட்டு இருக்கிறேன். அவரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும், 7:00 எப்போ எப்போ நடக்குமோ அவரே பார்க்கட்டும். நான் நான் வந்துட்டேன், இதுதான் 7:00, 8:00 நடக்காது. 9 மணிக்கு நாளைக்கு இருந்து ரிலாக்ஸ்டா 9 மணிக்கு இந்த அந்த காலத்தில் 7:00 எல்லாம் 5:00 அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னார். கேவி ரெட்டி கிட்ட வந்து நீங்க கத்துக்கிட்டதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எதை சொல்லுவீங்க? இப்போ மெயின் மெயின் பிளானிங் சார். நான் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதினாக்கா
ஸ்டாப் வாட்சை சொல்லி ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு டைலாக் டைமிங் பண்ணிட்டு அந்த டைலாக் எவ்வளோ ஃபுட்டேஜ் வருமோ எடுத்து கம்ப்ளீட் ஒரு 15,000 feet, 60,000 feet எல்லா பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் சீன் இருந்தது, ரொம்ப நாளா இருந்தது. லெங்க் ஜாஸ்தி வந்துருச்சு டைம் பண்ணிக்க உடனேக்கா, அந்த லெங்க்ல வந்து ரெண்டு மூணு சீன் பிஃபோர் ஷூட்டிங்கே எடுத்துட்டோம், ஷூட் பண்ண மாட்டோம், எல்லாம் ஷூட் பண்ணி 20 நீங்க பெரிய காமெடியன், நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாக்கா வேண்டாம் சொல்ற முட்டாள் அல்ல நான், ஒரு சென்சிபிள் டைரக்டர், அதனால நீங்க கான்ட்ரிபியூட் டெஃபினட்டா பண்ணுங்க, வெல்கம். வேணாக்கா நம்ம எதாவது அதுதான இருக்க நம்ம டெலிகுலுக்கு வந்து அரேப் பண்ண இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க, 2 weeks or 3 weeks உங்க விட்டு வச்சுக்கோங்க, எல்லாம் என்னென்ன ஐடியாஸ் வரும் எல்லாம் நோட் பண்ணுங்க, வாங்க ஒரு 1 day or 2 days உட்காரலாம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஃபைனல் டைரக்டர், நான் டிசைட் பண்ணுறேன் எது கேரக்டர், எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், அது டெலிவரி பண்ணலாம், கேரக்டர் பண்ணலாம், எதாலும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் தான் பண்ணணும். ஆனால் ஷூட்டிங் அப்போ ஒரு லெட்டர் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு லெட்டர் அவ்வளோதான், அது கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணும், அங்கே வந்து ஷூட்டிங் வந்து சார் இது ஒரு ஷார்ட் இருக்கு இப்படின்னு சொல்றது அது நான் ஒத்துக்க மாட்டேன். தெலுங்கு படத்துக்கு அப்புறம் ஒரு கன்னட படத்திலையும் உதவி இயக்குனர் அவர் பண்ணீங்களா? இந்த வாஹினி ஸ்டுடியோஸ்ல இருந்து ஒரு நாள் அது ஒரு ரிட்ரென்ச்மெண்ட் போல எல்லாருக்கும் வேண்டாரு, ரைட்டரு கோகலே ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரிட்ரென்ச் பண்ணாரு. அப்போ பட்டாபிராமி ரெட்டியார் வந்து அவர் அப்போ அசோசியேட்டட் ப்ரொடியூசர் இருந்தார் நம்ம பிக்சர்ஸ்க்கு, நான் ஒரு சம்ஸ்காரான கன்னட பிக்சர் எடுக்கிறேன், நீங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா பண்ணணும் கேட்டார். அவரும் ப்ரொடியூசர் டைரக்டர், பட் அவருக்கு ஒன்றும் தெரியாது டைரக்டர், பட் அவர் ஒரு ஐடியாவது ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு. நான் டாம் கோவன் ஆஸ்திரேலியன் கேமராமேன், கிரீஷ் சரண் ஃபர்ஸ்ட் பிக்சர், அவர் அதை போட்டு சம்ஸ்காரம் அது பண்ணோம், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பண்ணேன். அப்புறம் அதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஏதோ பேன் பண்ணாங்க, மறுபடியும் பேன் லிஃப்ட் பிரசன்ஸ் கோல்டு மெடல் வந்தது, அதுக்கு அதுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ். அந்த எக்ஸிக்யூட்டிவ் அது சம்ஸ்கார டியூரிங் ஷூட்டிங் அப்போ ஒரு ப்ரொடியூசர்ஸும் நம்ம ப்ரொடக்ஷன் பற்றி தெரிஞ்சவரும் ஒரு வந்து நீ ஒரு பிக்சர் பண்ணுவாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கு பிக்சர் இண்டிபெண்டாக டைரக்டட் பை சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அந்த சொல்லிட்டு பார்த்தது ஃபஸ்ட்டு பிக்சர், அது நீதி நிஜாயித்தேன்னு ஒரு பிக்சர், காஞ்சன ஹீரோயினும் சதீஷ் சரவட்டு பாம்பே ஆக்டர் நிறைய பேர் இருந்தார். அந்த பிக்சர் ரிலீஸ் ஆகி நான் ஃபஸ்ட்டு பிக்சர் சூப்பர் டூப்பர் ஃப்ளாப், என்ன பண்ண தெரியல. அப்போ என்ன பண்ணனாக்கா, நான் வந்து ஒரு டைப் யாரும் இப்போ ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க, ஏதோ ஃபார்மலா அந்த பிடிச்சி இதை ஒரு 2-4 fight, 4 part ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட்டு மதர் சென்டிமெண்ட்டு அப்படி எதாவது போனாங்க நல்லா இருக்கு எனக்கு, அப்படி சம்பவம் எனக்கு அவரை பிடிக்கல, ஏதாவது ஒரு ஐடியா வந்தது. அப்போ ஃபிலிம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தார், அப்போது அவருக்கு அந்த சத்யஜித்ரே அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ ஒரு எதாரும் ஒரு நல்ல கதை ஒரு ஃபேமஸ் ஆத்தர் அவர் இருந்தாக்கா அது பண்ணால் நல்லா இருக்கும். சடன்லி நான் நிறைய ராஜாஜி அவரை கதையெல்லாம் ஷார்ட் ஸ்டோரிஸானே படித்தேன், இங்கிலீஷ் ஸ்டோரி அது அது படித்தாக்கா அதில் ஒரு திக்கற்ற பார்வத்து என்ற அந்த கதை எனக்கு அது அது ட்ரிங்க் மேலே, பட் ஓர் மெயின் ஹியூமன் ட்ராமா, ஒரு உமன் அவருக்கு எப்படி சஃபரிங் ஆகும், எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு டிஃப்ரென்ஸ் வரும், எப்படி அதோட சூசைட் கமிட் பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது அதுக்கு அது பண்ணலான்ட்டு. அப்போது எனக்கு பக்கத்து வீட்டில் எஸ்விஎஸ்என்ட்டு
ராஜாஜி அவர் செக்ரட்டரி 30 இயர்ஸ் இருந்தார். அவர் கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்கு, ராஜாஜி அவர் பீட் பண்ணுங்க பார்க்கலாம் நான் கேட்குறேன்னு அவர் கேட்டு வந்தார். வரலாமே சொல்லிட்டு உள்ள மழை வந்தார். சார் சார் ராஜாஜி அவர் பர்மிஷன் கொடுத்தாரு ஒன்று மீட் பண்ணுறதுக்கே. அவர்கிட்ட போய் அவருக்கு இது வாங்கிட்டு, அது சார் நான் பணம் பண்ணுறேன் ஃபிலிப் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ், பட் ஒரு ஆனரோரியம் கொடுக்குறது 1116 ருபீஸ் ஆனரோரியம். அது ஆனரோரியம் கேட்ட அவர் அது வாங்கிட்டு இந்த கதை பண்ணுறதுக்கு எதுக்கு நீ ஐடியா வந்ததுன்னு கேட்டார். என்ன நான் அப்போ ரொம்ப யங்கு, அதுக்கு என்ன சொன்னேன், சார் நீங்கள் வந்து சினிமா நகம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் கேட்டுட்டேன், யூ ஆர் ஹேட்டிங் சினிமா. நான் வந்து ஒரு சினிமா பிடிக்காத அவர்கிட்ட அவரை கத்தியாக வாங்கிட்டு ஒரு சினிமா பண்ணான். சூப்பர், ஒரு ஐடியா சொன்னேன். யார் சொன்னார் எனக்கு சினிமா பிடிக்காதுன்னு? பேட், ஐ ஹேட் பேட் சினிமாஸ். அவ்வளோதான், சினிமா தான் எது சினிமா பிடிக்காதல்ல, பேட் சினிமா பிடிக்காது, அவ்வளோதான். அது கரெக்ட் பண்ணார். இந்த போட்டோ எல்லாம் இருக்கு, அவரு கையெழுத்து போட்டாரு, அது லாஸ்ட் சிக்னேச்சர் அவரு பொட்டலை. அதுக்கு வந்து யாரோ கல்கி அவர் கொடுத்தாங்க கிளாத் யாராவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்தது. இது அப்புறம் அவர் ஆஃப்டர் 1-2 வீக்ஸ் அவர் கோமால போனார். தென் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? டிக்கெட் வர்றதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் மும்பைல, அந்த இயர்ல கமல்ஹாசன் ஒரு மலையாள பிக்சர்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வந்தது. ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்து இந்த படம் வெற்றி பெறும் அல்லது வெற்றி பெறாதுன்னு உங்களால் கணிக்க முடியுமா? அதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னாங்க பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.